வணக்கம். இது ஜாஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். கொழும்பு கஜிமாவத்தை தீப்பரவல் காரணமாக பாதிப்புக்குள்ளான மக்களை நேரடியாக சந்தித்து நிவாரணம் வழங்கி வைக்கும் நிகழ்வில் ரிசார்ட் பதுதேன் பங்கேற்றிருந்தார். அது தொடர்பான புகைப்பட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அவருடைய ஃபேஸ்புக் பதிவிலும் இந்த பதிவேற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. கொழும்பு கஜிமாவத்தை தீப்பரவல், ஏற்கனவே இந்த தீப்பரவல் சம்பவம் இடம்பெற்று பல்வேறு மக்களின் வீடுகள் தீக்கிரையாகியிருந்தமை நினைவிருக்கட்டும். ஆப்கானிஸ்தானை விட இலங்கையின் நிலைமைகள் மிக மோசமாகி விட்டது என்று சிங்கள சகோதரியின் கருத்து அமைந்திருக்கின்றது. உலகத்தில் மந்த போசனை போசாக்கியின்மை உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடம் பிடித்திருக்கின்றது. இது நல்லதல்ல, இது ஆரோக்கியமான விடயமல்ல. சிறுவர்கள் சிறுமிகள் இதுபோன்றோ மந்த போசனை இருப்பார்களாக இருந்தால் வரும் நாட்களில் எமது நாட்டு மக்களின் நிலைமைகளை யோசித்து பாருங்கள். ராஜபக்ச திருட்டு கூட்டம் நாட்டுக்கு செய்ததை இது மட்டும்தான் என்று சிங்கள சகோதரியின் கருத்து இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஞானசாராவின் இவ்வளவு பெரிய நடிப்பு எதற்கு? ஒட்டுமொத்த சிங்களவர்களும் ஞான திறரை காரித்துப்பி இருக்கின்றார்கள். விளங்கிக் கொண்ட இவர்கள் இனி முஸ்லிம் சமூகத்தை எதிர்த்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். ஆனாலும் இவர்கள் எப்போது மனசு மாறுபார்கள் இவருக்கும் தெரியாது. நாம் தயாரித்துள்ள ஒரே நாடு ஒரே சட்டம் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான கடமையாகும் என்று ஞான திறர் அறிவித்துள்ளார். ஒரு நாடு ஒரு சட்டம் ஜனாதிபதி சேலனியின் இறுதி அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள விடயங்கள் பரிந்துரைகள் தொடரப்போவதில்லை என்று அரசாங்கத்தில் ஜனாதிபதி டலினின் சமீபத்திய முடிவுக்கு பதிலளித்துள்ள ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேலனியின் தலைவர் ஞானதிரர் குறித்த அறிக்கையில் எந்த ஒரு இனத்தையும் மதத்தையும் இலக்காக கொண்ட பரிந்துரைகள் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அதனை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் பல தரப்பினரின் யோசனைகளை திரட்டி இறுதி அறிக்கை தயாரித்ததன் மூலம் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேலனி தனது பொறுப்பை நிறைவேற்றியிருப்பதாகவும் அளிக்கப்பட்ட பரிந்துரைகள் செயல்படுத்துவதன் மூலம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பு. சில தரப்பினரின் எதிர்ப்பின் காரணமாகவும் பரிந்துரைகள் அமுல்படுத்துவதில்லை என்று அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இருப்பினும் இந்த அறிக்கையில் எதிர்மறையான எதுவும் இல்லை என்றும் இது ஒரு நல்ல அறிக்கை என்றும் இது ஒரு குறிப்பிட்ட மதம் தேசியத்தை குறிவைத்து எந்த பரிந்துரைகளையும் கொண்டிருக்கவில்லை என்று சொல்கின்றார் ஞான தேரர். எனவே இதை விமர்சிப்பவர்கள் முதல் அதை சென்று அதில் என்ன இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்றும் விளக்கம் வேறு தந்திருக்கின்றார். முஸ்லீம் சமூகம் உட்பட சிறுபான்மையினருக்கு பொருத்தமான சில சட்டங்கள் ரத்து செய்வதற்கான பரிந்துரைகள் அறிக்கையில் உள்ளதாக ஒரு சில தரப்பினர் குற்றம் சாட்டியிருந்தனர் என்று ஞானதேரர் சொல்லியிருந்தார். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேலனியின் எந்த பரிந்துரையும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். அனைத்து தேசிய மற்றும் மதத்தினருக்கு பொருந்தும் பரிந்துரைகள் மட்டுமே ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சீலனை செய்துள்ளதாகவும் எனவே அவற்றை செயல்படுத்த அரசாங்கம் உழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜூலை மாதம் 29 அன்று ஞான தேரரினால் ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பாக இறுதி அறிக்கை அப்போது ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டதாகவும் 43 பரிந்துரைகளுடன் 8 அத்தியாயங்களை கொண்டதாக இந்த அறிக்கை அமைக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அப்போது அறிவித்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் முழுமையாக விடுதலை. முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் அவருடைய முழுமையான வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றிருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் நீண்ட காலமாக இடம்பெயர்ந்தோரை மீளக்கூடியமர்த்துவதற்கான திட்டத்தின் பணிப்பாளராக செயற்பட்ட சம்சுதீன் முகமது யாசின் மற்றும் கணக்காளர் மனோரஞ்சன் ஆகிய மூவரையும் கோட்ட நீதவான் நீதிமன்றம் இன்று பூரணமாக விடுதலை செய்துள்ளனர். கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் புத்தளத்திலிருந்து 222 இலங்கை போக்குவரத்து சங்க பேருந்துகள் மற்றும் 12,000 இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு சிலாவத்துறை பகுதிக்கு வாக்களிக்க செல்ல போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுத்தமையூடாக நீண்டகால இடம்பெயர்ந்தோரை மீள குடியமர்த்துவதற்கான திட்டத்தில் 9.5 மில்லியன் ரூபாய் இலங்கை போக்குவரத்து சபைக்கு வழங்கியதாக கூறி அதற்கெதிராக வழக்கு செய்யப்பட்ட வழக்கிலிருந்து அந்த மூவரையும் இவ்வாறு விடுதலை செய்வதாக கோட்ட நீதவான் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
குறித்த மூவருக்கு எதிராக அந்த விவகாரத்தில் வழக்கை முண்டு கொண்டு செல்ல முடியாது என்று சட்டம் அதிபர் தனது நிலைப்பாட்டை கூட்டைவான் நீதிமன்றத்துக்கு எழுத்தின் மூலம் அறிவித்த நிலையில் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்திருக்கின்றனர். மாலைதீவு விமான நிலையத்தில் துன்புறுத்தலுக்கு இலக்காகும் எமது இலங்கையர்கள். மாலைதீவு விமான நிலையத்தில் எமது இலங்கையர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோசலின் கீழ் உள்ள மாலைதீவு குடிபெறுவுத்துறை பல்வேறு முறைகேடுகள் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிறுவனமாகும். கடந்த செப்டம்பர் 12 இலங்கை கடவுச்சீட்டு வெத்திருப்போர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் நோக்கில் இங்கிலாந்திலிருந்து மாலைதீவில் இலங்கை உயர்ஸ்தானிகர் அலையத்துக்கு செல்வதாக வேண்டி மாலைதீவு மாலையத்தை பாந்தடைந்துள்ளார். ஆனால் மாலைதீவு குடிபெறவு அதிகாரிகள் குறிப்பிட்ட இலங்கையிடமிருந்து அவரை மலே நாட்டுக்கு அனுமதிக்க லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகின்றது. லஞ்சம் கேட்ட அதிகாரி ஹலீம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மாலைதீவு குடிபெறவு அதிகாரிகள் பணம் செலுத்தி விரைவான சேவையை பெறுவது இலங்கை பயணிகளின் சாதாரண வழக்கமான நடைமுறையாகும். எனவே குடிபெறவு அதிகாரி கலீம் என்பவர் குறித்த இலங்கை பணியிடம் தெரிவித்துள்ளார். இருந்தபோதிலும் இலங்கையர்கள் லஞ்சம் கொடுக்க மறுத்தது மட்டுமல்லாமல் மாலைதீவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் சம்பவம் குறித்து புகார் வழங்கியுள்ளனர். மாலைதீவு குடிபெறவு காரியாலயம் லஞ்சம் கொடுக்க மறுத்துள்ளதோடு மட்டுமல்லாமல் மாலைதீவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் சம்பவம் குறித்து புகார் வழங்கியுள்ளார். வெளித்தோற்றத்தில் இலங்கையர்களுக்கும் ஒன் அரைவல் விசா அனுமதிக்கப்பட்டாலும் மாலைதீவுக்கு பயணிக்கும் இலங்கை பயணிகளுக்கு மாலைதீவு குடிபெறவு காரியாலயத்தின் துன்புறுத்தல்கள் கெடுபிடிகள் அடிக்கடி முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. சுமார் 49,000 மாலைதீவு வாசிகள் சுற்றுலா விசாவில் இலங்கையில் வாழ்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் இலங்கை பொதுச்சீவைகளின் முழு பலன்களையும் பயன்படுத்துகின்றனர். கொழும்பில் வசிக்கும் மாலைதீவு குடும்பங்கள் கூட இலங்கை இலவச தேசிய சுகாதார சேவையை பயன்படுத்தி கொள்கின்றனர். உண்மை இவ்வாறு இருக்க இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர் சரியான காரணமின்றி மாலைதீவு குடிபெறும் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு உத்திபூர்வ அறிவித்தலோ மன்னிப்போ கூறாமல் எதுவுமின்றி அவரை விடுவித்தது ஏன் என்பதை இலங்கை வெளிவர முயற்சி ஆராய வேண்டும். மாலைதீவு பயணிகளின் கடவுச்சீட்டை பரிசீலிக்க இலங்கை குடியேற்ற திணைக்கள காரியாலயம் தாமதப்படுத்தினால் என்ன நடக்கும்? காணாமல் போன அறிவித்தல், இவரை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கள். இவரை காணவில்லை புதிய காத்தாங்குடி மாவத்தை வண்டிக்காரன் வீதியில் வசிக்கும் ஏஎல் சித்தி அஸ்மா என்ற தாயை கடந்த ஓரிரு தினங்களாக காணவில்லை என்றும் இவர் சுகையினும் ஆனவர் என்றும் இவரை கண்டவர்கள் 07-58-18-03-58 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு இவரை குடும்பத்தினர் கேட்டு நிற்கின்றனர். ரிசார்ட் பதுதீன் கட்சியிலிருந்து பலரும் வெளியேறி வருகின்றனர். திண்டாட்டத்தில் ரிசார்ட் பதுதீன். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நூற்றுக்கணக்கான கட்சி முக்கியஸ்தர்கள் விலக தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. போலியான வாக்குறுதிகள் கொடுத்து பல கட்சிகளின் அரசியல் முக்கியஸ்தர்களை தனது வலைக்கில் சிக்க வைத்த ரிசார்ட் பதுதீன் தேவை முடிந்ததும் காலப்போக்கில் அவர்களை கண்டுகொள்ளாமல் கலட்டிவிட்டுள்ளார். ரிசார்ட் பதுதீன் இவ்வாறு பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கட்சி முக்கியஸ்தர்கள் அவரின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி மாற்றுத் தரப்பில் இணைந்து கொள்வதற்கான முடிவினை எடுத்துள்ளனர். பண அரசியலை முதன்மையாக கொண்டு அரசியல் செய்யும் ரிசார்ட் பதுதீன் பல நூற்றுக்கணக்கான கள்ளத்தனமான ஃபேஸ்புக் பக்கங்களை இயக்கி தமக்கு எதிரான அரசியல் முக்கியஸ்தர்களை மிக மோசமாக விமர்சித்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்தும் முன்வைத்து வருகின்றமே குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக போலியான சமூக வலைத்தள பக்கம் இயங்கும் பலருக்கும் அரபு நாட்டிலிருந்து ஏழைகளுக்காக வழங்கப்பட்ட நிதியில் பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. தகவல் இக்ரீம் முகமட் பாலமுடை. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அதிக விமான சேவைகள் இயக்க நடவடிக்கை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலான விமான சேவைகள் அடுத்த மாதம் தொடக்கம் அதிகரிக்க பல செயற்பாட்டர்கள் இணங்கியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்றைய தினம் விசேட அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் 19 அம்ச தீர்மானம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிக்கும் இலங்கை தொடர்பான முக்கிய குழு இலங்கை தொடர்பில் 19 அம்ச தீர்மானங்களை முன்வைத்துள்ளனர். இந்த வரைவு தீர்மானம் ஐக்கிய இராச்சியத்தில் தலைமையில் அமெரிக்கா, வட அயர்லாந்து மற்றும் வடக்கு மெசிடோனியா, அல்பேனியா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம் மற்றும் குரேசியா, கனடா, பல்கேரியா
மற்றும் பென்லாந்து, டென்மார்க், சைப்ரஸ், செக்கியா மற்றும் ஜெர்மனி, கிரீஸ், ஐஸ்லாந்து, அயர்லாந்து, இத்தாலி மற்றும் லத்வியா மற்றும் லித்வேனியா, லக்சம்போர்க் மற்றும் நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே மற்றும் போர்த்துக்கல், ருமேனியா, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் அனுசரணை பெற்றுள்ளனர். இலங்கை மனித உரிமைகள் மற்றும் உண்மை நீதி நல்லிணக்கம், பொறுப்புக்குறல் ஆகியவற்றை மேம்படுத்தல், பாதுகாத்தல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் செயற்பாடுகளை பாராட்டி இந்த வரைவு தீர்மானம் 19 விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகள் சமர்ப்பித்துள்ள வாய்மொழி புதுப்பிப்பு மற்றும் அதன் தற்போதைய அமர்வில் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கை என்று 19 அறிக்கை இவ்வாறு கடந்து செல்கின்றன. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளின் துஷ்பிரயோகங்கள் உட்பட அனைத்து தரப்பினராலும் இலங்கையின் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து மீறல்கள் மனித உரிமை மீறல்களுக்கு விரிவான பொறுப்புக்கூறல் செயல்முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தல் என்ற அம்சங்கள் இதில் உள்வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பெண்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த சந்தேக நபர் கைது. பெண்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்தவர் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவரை ஹோமுகமா விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் பானாந்துறை ஹெரண பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக ஸ்ரீஸ்ட போலீஸ் அதிகாரி அறிவித்துள்ளார். சந்தேக நபர் தொழிலதிபர், பல்கலைக்கழக பேராசிரியர் போன்று நடித்து திருமண விளம்பரங்கள் பதிலளிக்கும் பெண்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டதாகவும் இவரின் மோசடியில் சிக்கிய பெண்களின் பாடசாலை ஆசிரியர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். பத்திரிகைகளில் திருமண விளம்பரங்களை வெளியிட்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கம்பகா உடுகம் போல பிரதேசத்தினைச் சேர்ந்த 45 வயதுடைய ராகுல ஈசிங் என்ற பெயரில் தன்னை அறிமுகம் செய்து மணமக்களின் வீடுகளுக்கு சென்று மோசடி செய்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. முழு நாட்டையும் முதலீட்டு வலியமாக மாற்றுமாறு கோரிக்கை. முழு நாட்டையும் முதலீட்டு வலியமாக உருவாக்கி முதலீட்டு வருமானத்தை அதிகரிக்க வேண்டியது நாட்டின் தற்போதைய தேவையாக இருப்பதாக நசீர் அகமது அறிவித்துள்ளார். நாட்டின் நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு தந்துரோப்பிய முதலீட்டு நடவடிக்கைகள் அவசியம். அது தொடர்பாக மலேசியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கூட முதலீடுகளில் முன்னிலை வகிக்கின்றன. உலகளாவிய வலைப்பின்னலில் ஒரு பாகமாக மலேசியா மாறியிருக்கின்றது. முதலீடுகளிலும் பொருளாதாரத்திலும் அது வெகுவாக முன்னேறியிருக்கின்றது. போட்டி தன்மையுடன் முதலீடு அவசியம். கவர்ச்சிகரமான பரிச்சலிகைகள் வழங்குவதும் முதலீடுகளை ஊக்குவிக்க உறுதுணையாக அமையும் என்றும் நசீர் அகமது அறிவித்துள்ளார். முஸ்லீம் சமூகத்தை ஓரங்கட்டுதலிருந்து அவர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்தை கூறும் தீர்மானம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிக்கும் இலங்கை தொடர்பான முக்கிய குழு இலங்கை தொடர்பில் 19 அம்ச தீர்மானங்களை முன்வைத்துள்ளனர். இந்த வரைவை தீர்மானத்தில் குறிப்பாக முஸ்லீம் சமூகங்களும் தொடர்பான பரிந்துரைகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஓரங்கட்டப்படுதல், அவர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றது. இது 11வது கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது. முல்லைத்தீவில் குழப்பநிலை, மக்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம். முல்லைத்தீவு சுருக்குவலை மீன்பிடியை முன்னெடுப்பதற்கான அனுமதியினை வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த மீனவர்கள் முல்லைத்தீவு பிரதான பஸ் தரிப்பிடத்துக்கு அருகிலிருந்து கடத்துள்ள திணைக்களத்தை நோக்கி பேரணியாக சென்றபோது கடற்கரை வீதியில் போலீசாரினால் தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் வீதி தடைகளை மீறிச் செல்ல முயற்சித்தபோது போலீசாரினால் கண்ணீர் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மயக்கமுற்ற மீனவர் ஒருவர் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்ணீர் பிரயோகத்தின் பின்னர் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்ட மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையை விட்டு வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை பாரிய அதிகரிப்பு. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி உட்பட பல்வேறு காரணங்களினால் தொழில்களை தேடி வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் தொழிலுக்காக 2.3 மில்லியன் பேர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட அறிக்கை சொல்கின்றது. கடந்த வருடம் நாடு முழுவதும் சுமார்
122,000 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றிருந்ததாகவும் பணியகத்தின் பொது முகாமையாளர் அறிவித்திருந்தார். இதற்கமைய கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் தொழிலுக்காக வெளிநாடு செல்வோரின் எண்ணிக்கை இந்த வருடம் இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 9 மாதங்களில் 500 வைத்தியர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியிருக்கின்றனர் என்று அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கமும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. நன்றி.